அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சபையாராகிய உங்களை ஆன்லைன் ஆராதனைக்கு போதகர் மூலமாக சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். கடந்த காலங்களில் எல்லாம் நம்மை ஆண்டு வழி நடத்தி வருகிற தேவ நமக்கு ஒருவேளை நாம் இந்த நாட்களிலே சபையாக கூடி வந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும், அதனால் நாம் மனதளவில் வேதனையுடையவர்களாய் காணப்பட்டாலும், பயத்தோடும் கலக்கத்தோடும் ஒருவேளை அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே இருப்பது போல காணப்பட்டாலும், நாம் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் செய்ததை நாம் அறிய முடியும். அடைக்கப்பட்டவர்கள் அதை விடுதலையின் ஜெயமாக மாற்றினார்கள். தாவீதை பார்த்தோம் என்று சொன்னால், அவன் ஆராதனை வீடுகளிலே செய்து அல்லது காடுகளிலே மலை வனாந்தரங்களிலே ஆண்டவரை தாகத்தோடு தேடி தேசத்தை சுதந்தரிக்க ஆண்டவரை திறந்து கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். பவுலும் சீலாவும் அடைபட்டிருந்த பொழுது அவர்கள் ஆண்டவரை பார்த்து துதித்து ஆராதித்த பொழுது ஆண்டவர் அடைக்கப்பட்டவைகளை திறந்துவிட்ட ஆண்டவர். இன்றைக்கும் அந்த அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் ஒருவேளை நமக்கு இந்த காலங்களை நியமித்திருக்கலாம். யாருக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கே சகல அதிகாரமும் உண்டு. அவர் அடைப்பட்டிருந்த வீட்டிற்குள்ளாக கடந்து வந்து கலக்கத்தோடும் திகிலோடு இருந்த தம்முடைய சீஷரிடத்தில் வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று. அல்லேலூயா. அதே ஆண்டவர்தான் இன்றைக்கும் நம்முடைய வீடுகளுக்குள்ளும் வரும்படி விரும்பி, ஒருவேளை அடைக்கப்பட்டது போல இருந்தாலும் நமக்கு சமாதானம் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம் அப்படித்தான். யாக்கோபின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் தேடி வந்து சமாதான காரணராக நம்மோடு கூட இந்த நாட்களில் நம்ம நடத்தப் போகிறார். நீங்கள் ஏன் கரம் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன என்று இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார். லூக்கா 24:38. இந்த காலங்களிலே ஒருவேளை நமக்கு கலக்கங்கள் உண்டாயிருப்பது உண்மைதான். ஒருவேளை வாழ்க்கையை குறித்து சந்தேகங்கள் எழும்புகிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று. லூக்கா 24:48 பார்க்க முடியும். உயிர் தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கி காண்பிக்கும் பொருட்டு சாட்சிகளாய் மாற்றி வைக்கவே ஆண்டவர் இவைகளை அனுமதித்திருக்கிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தங்கியிருங்கள் என்று சொன்னார். எருசலேம் அப்பத்தின் வீடு. நம்முடைய வீடுகள் எல்லாம் ஆண்டவருடைய வீடுகளாய் காணப்படுகிறது. ஒருவேளை ஆலயத்தில் வராவிட்டாலும் இன்றைக்கு ஒவ்வொரு வீடும் தேவனுடைய ஆலயமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த காலத்தின் உண்மையாயிருக்கிறது. அதனால கலக்கமோ சந்தேகங்களோ வேண்டாம். சமாதான பிரபுவாகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறேன் என்றவர் அதை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிக்கிறார். இந்த நாளிலே எப்படி இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளைப் போல நம்ம மீட்டுக்கொண்ட, நம்முடைய ஆத்துமாவை மீட்டுக்கொண்ட ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம் இருக்கிற இடங்களிலே பார்வையாளர்களாக அல்ல, நம்முடைய வீட்டிலே விடுதலையோடு கூட பங்கு பெறுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாய் சீக்கிரத்தில் ஆண்டவர் இந்த நிலைமையை மாற்றி தருவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த ஆண்டவரை ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று என்று துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்.
அவர் தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமான ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் பல காரியங்களை அனுமதிக்கிறார். அவர் உன்னதமானவராகிய தேவன். சங்கீதம் 91 இந்த காலங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தின் அதிகாரமாய் நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவைகளை பல எல்லாரும் நாம் சிறுவயதிலிருந்தே படித்த வசனங்கள், ஆனால் இன்றைக்கு நேரடியாக இந்த வார்த்தைகள் நம்மை பாதுகாக்கிறது என்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இவைகளை சுதந்திரிக்கும்படி இந்த காலங்களிலே அவைகளை தினமும் அறிக்கை செய்ய வேண்டும். சங்கீதம் 90 பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர் என்று சங்கீதக்காரன் வேண்டிக் கொள்வார். உமது அடியாருக்காக பரிதவியும் என்று அவர் வேண்டிக் கொள்வார். ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுடைய இருதயங்களை எங்களுடைய நாட்களை என்ன ஞான இருதயம் உள்ளவர்களாக்கும்படி அவர் வேண்டிக் கொள்வார். நாமும் இந்த காலங்களிலே நம்முடைய காலங்களை ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே இவைகளெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு கூட அவரை மாத்திரம் அடைக்கலமாக கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து நாம் பரிசீலிக்க வேண்டும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே உடைய கிருபையாலே எங்களை திருப்தியாக்கும் என்று கிருபையின் மேன்மையை இந்த காலங்களிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அனுபவிக்கிறோம். அப்படி செய்துவிட்டு சங்கீதம் 91 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது முடிக்கும் பொழுது நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவருடைய சட்டைகளின் நிழலிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அறிந்திருக்கிற நாம் பாடலை உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம். இது நமக்கு கிடைத்த பரம சுலாக்கியம் என்பதை உணர்ந்து பாடி அர்ப்பணித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Yeah.
ஜெபத்திலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது ஆத்திரமாய் வந்து தப்பு வைக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக பேர், ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள், ஒருவேளை அன்றைக்கு சொல்லப்பட்டது வார்த்தைகள், உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும், இன்றைக்கு நாம் அவைகளை பிரத்யட்சமாய் காண்கிறோம். எத்தனையோ தேசங்களிலே ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் குவியல் குவியலாக அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற நமக்கு மிகுந்த பலனை தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசு தீமையை செய்யும்படி எத்தனைக்கிறார், ஆனால் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றிவிடுகிற ஆண்டவர் சர்வ வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் எல்லாரையும் அடைத்து வைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அடைக்கப்பட்டு இருக்கிற இடத்திலிருந்து தம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை புதுபலனால் எழும்பி இன்னும் ராஜ்யங்களை சுதந்திரிக்கும்படிக்கு நம்மை மாற்றுகிறார். ரோமர் 5:3-5 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை போராட்டுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவங்களும் ஒருவேளை நெருக்கி கொண்டு இருந்தாலும் நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு விஞ்ஞானிகளும் விஞ்ஞானங்களும் மருத்துவங்களும் அவருடைய மேன்மை எல்லாம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் புலப்படுத்தி கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நாமோ தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அவருடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அவருடைய சத்திய வசனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். மேலும் நமக்கு அளிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் ஒரு நாளும் வெட்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை ஈடு இணையில்லா மகிமைக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற அந்த லேசான உபத்திரவத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுகிற அந்த நம்பிக்கை நமக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். இதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்ற அப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Oh,
மனச அறிக்கை செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பாடலாய் பாடும் பொழுது உண்மையாகவே நம்முடைய சோர்வுகள் எங்கு போகும் என்று தெரியாது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உலகத்தில் கோடான கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உபாகம் 7:6 சொல்கிறார், நீவும் தேவநாயகத்திற்கு பரிசுத்த ஜனம், பூ சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவநாயக கர்த்தரை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். 7:17 உனக்கு பயம் வரும் பொழுதெல்லாம் நான் உனக்கு செய்த காரியங்களை எல்லாம் நீ நினைத்து பார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்த பாதைகளை நாம் கண்டிருக்கிறோம். அதனால ஒருவேளை இந்த காலங்களிலே இந்த காரியமும் ஒரு லேசான உபத்திரவமாக மாறிவிடும். ஹலேலூயா. ஆண்டவர் மோசே நடுநடத்தி சென்று பொழுது ஜனங்களிடத்துல மோசே இனிமே நான் கூட வரமாட்டேன், இந்த ஜனங்கள் வணங்கா காலத்தில் உள்ள ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது யாத்திராவும் 33 மன்றாடி ஜெபிக்க, ஆண்டவரே நீர் எனக்கு உண்மை வெளிப்படுத்த வேண்டும், நீர் எனக்கு உம்முடைய கிருபை தந்திருக்கிறேன் என்பது சொல் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் நீர் என் கூட வரலன்னா, நீங்க இந்த இடத்துலேருந்து வரல, எங்களுக்கு முன்னா வரலன்னா என்னை இங்கிருந்து கொண்டு போகாது. ஆண்டவர் சொல்லுவா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நமக்கு இழைப்பாறு, அந்த சமூகத்தை நாடி தேடுவோம். என் மகிமை அவருடைய மகிமையினால் அந்த ஜனங்களை நடத்துகிற ஆண்டவர், இஸ்ரவேல் என்னும் பெயர் சொல்லி அழைத்து பிரித்த ஆண்டவர், இன்றைக்கும் நம்மை யாக்கோபினும் சிறுபூச்சியை நீ பயப்படாத நம்மோடு இருக்கிறேன் என்று சொல்ல, விசுவாசத்தோடு யாக்கோபினும் சிறுபூச்சியே நீ ஒன்றுக்கும் பயப்படாதே கலங்காதே, உன்னை அழைத்தவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னோடு இருக்கிறார் என்று பாடி ஆண்டவர். Thank you.
ஒன்றும் செய்யாது. ஹலேலூயா. அவர் தீங்குக்கு மனசோபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹலேலூயா. மோசே கெஞ்சி கேட்டு ஜெபித்த பிறகு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய மகிமையை காட்டும் ஆண்டவர் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், என் தயை எல்லாம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. ஹலேலூயா. ஆண்டவருடைய தயை நமக்கு உண்டு. அது நமக்கு முன்னால எல்லாம் தயை எல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தயை எல்லாம் நமக்கு உண்டு. ஹலேலூயா. கடைசியில் ஆண்டவர் மறைத்து கண்மலையின் விழிப்பில் வைத்து கடந்து போகும்போது சொல்கிறார், நான் கர்த்த கர்த்த நான் இரக்கமும் மன உருக்கமும் நான் கிருபை உள்ள தேவன் என்று சொல்லும். அவ்வளவாய் ஆண்டவர் கோபமாய் இருந்தவர் மோசேயுடைய மன்றாட்டுக்கு இறங்கி வந்து ஆண்டவர் ஜனங்களை ரட்சித்தார். இந்த காலங்களில் மோசேயைப் போல அநேகருக்காக மன்றாடும்படி நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டு நாம் மன்றாடுகிற பொழுது பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மாத்திரமல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று. நமக்கும் சேமம், தேசத்துக்கும் சேமம் நம் மூலமாய் கடந்து வருகிறார். ஜனங்களை அப்படியே பிடித்துவிட வேண்டும் என்று பார்வன் இனி எங்கே முன்னே போவார்கள் என்று பார்க்கலாம் என்று மோசே முறையிடுகிறார். யுத்தம் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நீ என்கிட்ட ஏன்பா இன்னும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார், உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி கையை நீட்டு என்று. ஆண்டவர் அதிகாரத்தை, வசனங்களை, வார்த்தைகளை நம்மிடத்திலே தந்திருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிற உனக்கு முன்பாக சென்றார். அவர்கள் தடைகளை அவர்கள் நீக்கி முன்னாலே கடந்து போவார்கள் என்ற வார்த்தையின்படியே நமக்கும் ஆகும். அந்த ஆண்டவரின் ஆராதிக்க உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து எல்லா மகிமைக்கும் நீரே. Thank you.
எந்த கோர கடலும் பிளக்கும் ஆண்டவரே, எந்த கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையும் திறந்து விடப்படும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தின் மூலமாக தேவன் தேசங்களை திறந்து விட சித்தமுள்ளவரா, மன உருக்கமுடையவரா, மன இரக்கமுடையவரா இன்றைக்கும் இருக்கிறீர் என்பதை, இந்த பட்டணங்களில் எங்களை கொண்டு எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டும் கர்த்தர் எங்களையும் விடுதலை ஆக்குவீராக. எங்கள் தேசத்தில் அடைபட்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜனங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஓ மெய்யான தேவனை கண்டுகொள்ளும்படியான காலமா, எழுப்புதலின் காலமா மாறும்படி நாங்கள் இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். உம்மை நாடி தேடுகிற ஒரு மனுஷனையும் நீர் வெட்கப்பட விடமாட்டீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் என்றைக்கும் பிரகாசம், என்றைக்கும் மேன்மையுள்ளதாயிருக்கும், என்றைக்கும் தேவ பிரசன்னத்தால் நடத்தப்படுகிறதாயிருக்கும். வருத்தும் வழியில் நாங்கள் நடந்திருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னித்து கர்த்தரங்களை விடுதலையாக்கி நடத்திப்போம். இந்த வார்த்தைகள் எங்கள் வெளிச்சமாயிருக்கட்டும், உணவாயிருக்கட்டும் ஆண்டவரே. மகிமையையும்
நாங்கள் என்றைக்கும் உண்மையாய் செலுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு எப்பொழுதும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வேண்டுதல் எல்லாம் சமூகம் எங்களை நடத்தும்படி வேண்டிய கர்த்தாவே சொல்லி என் சமூகங்களுக்கு முன்பாக ஆண்டவரே உனக்கு இழைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரை மாத்திரம் நாங்கள் நாடுகிறோம். தயையே எல்லாம் உடைய ஜனங்களாக எங்களுக்கு நேரிடத்தில் கர்த்தர் மாத்திரம் எங்களை நடத்துவீராக. ஓ ஸ்தோத்திரம், இந்த காலங்களிலே புது பலன் அடைந்தவர்களாக கர்த்தர் என்றைக்கு எங்களை கர்த்தாவை ஸ்தோத்திரம் எதுவரைக்கும் இப்படி இருக்குமோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை நடத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். யாக்கோபின் தேவனங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீர். மகிமையும் மாட்சிமை மகத்துவம் மக்கு ஒருவருக்கு இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். மீண்டுமாக இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம சந்திக்க செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எம்மட்டும் நம்மளை கிருபையாக பாதுகாத்து வருகிறார், அதுக்காக நான் நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் என்று சொல்கிறப்போ ஒரு மாட்சிமை ஒரு மகிமை அதில் உண்டு. எம்மட்டும் நடத்தின அந்த எபினேசர், அவர் இம்மானுவலாக நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஈராயிருந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நடக்கிற காரியங்கள், நம்ம கேள்விப்படுற காரியங்கள், சூழ்நிலையமான காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ நமக்கு மனசில் நம்மளே அறியாமல் எவ்வளவா விசுவாசமாக நம்ம தைரியமாக இருந்தாலும் சில சோறு வந்துடுது. அது உண்மைதானே. அது மாம்சத்தில் இருக்கிறப்போ நம்ம அதை மேற்கொள்ளணும். ஏன்னா நமக்கு அன்பானவர்கள் திடீர்னு இப்படிப்பட்ட சுயினத்துக்குள்ளே ஆகிறப்போ சில தம்பிகள், தனியாக இருக்கிற தம்பிகள் அப்படி பாதிக்கப்பட்டு கூப்பிட்றப்போ, ஃபோனில் அழுகிறப்போ, அதெல்லாம் கேட்குறப்போ மனசுக்கு ரொம்ப அது வேதனையாக தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். நாம் அவருக்குள்ளாக இருக்கனால அப்படி சுத்தம் இல்லாமல் நம்ம ஜீவிதத்தில் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. தாவிதோடைய நான் போன ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ நான் சில காரியத்தை தாவிதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். தாவிதுக்கு ஒரு நேரத்தில் அப்படி தான் நடந்துச்சு. அவன் கூட இருந்தவங்களே அவங்களுக்கு கல்லறியணும்னு இது பண்ணப்போ அவன் பண்ண ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னேன், தேவனுக்குள் தன்னை திரைப்படுத்தி கொண்டான். இப்போ அதுதான் நம்ம பண்ண முடியும். தேவனுக்குள்ளாக நம்ம திரைப்படுத்தி கொடுற ஒன்று தான் இப்போது வழி. வேறு விஞ்ஞானம் கைவிட்டுருச்சு, என் பணம் கைவிட்டுருச்சு, பலன் கைவிட்டுருச்சு, அறிவியல் கைவிட்டுருச்சு, அரசாங்கம் கைவிட்டுருச்சு. ஆனால் யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த ரகசியத்தை அன்று தாவீது அறிந்ததனால தான் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு பார்க்குறோம். அந்த தேவன் நம்மை ஒவ்வொரு திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அன்று அந்த சூழ்நிலையை அவன் பார்க்கலை. இன்னொரு சங்கத்தில் பார்க்குறப்போ அங்கே பார்க்குறப்போ கோலியாத் வர்றான். ஆனால் சிறு தாவீது அவன் கோலியாத்தை பார்த்துருந்தா ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டான். அதோ கோலியாத்துக்கு பின்பாக இருக்கும் தன் தேவனை அவன் நோக்கினான். அதனால தான் இன்றைக்கி அவனுக்கு வெற்றி சிறந்தான். அதாவது இந்த பிரச்சனைக்கு பின்பாக மறைந்திருக்கும் அந்த காரியங்களை நாம் பாடுகள், பிரச்சனைகள், பயங்கள் இவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அதுக்கு பின்பாக நம்மை ஆண்டு நடத்தும் நம்ம தேவனை நான் நோக்கணும்னா எவ்வளோ நல்லா இருக்கும். கர்த்தர் பட்டயத்தாலும் வேட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அல்லன்ட்டு அவன் அன்றைக்கி சொன்னானே, அதே மாதிரி நான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, அவன் சொல்கிற இன்னும் அநேகத்தை நீங்கள் பார்க்குறேன்னா சில ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்கிறான். கர்த்தர் உயர்த்தினான் எல்லா இடத்திலும், எல்லா இடத்திலும் கர்த்தர் வெற்றி சிறந்ததுனாலே அவரை நான் துதிக்கிறேன். அப்படியே துதிக்கிறான். அவ்வாறே நாம் நம்முடைய ஜீவத்தில் தேவனை நம்ம உயர்த்துகளாக நாம் காணப்படுவோம். தாவீது கடந்த காலங்களில் தன் தேவன் தன்னை காத்ததுன்னு நினைவு கூர்ந்தான். அவ்வாறு நாமும் கடந்த காலத்தில்
தேவன் அவர் எத்தனையோ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவத்தையும் தனித்தனியாக அவர் வழிநடத்திருப்பார் பார்த்தீங்களா, காத்திருப்பார் பார்த்தீங்களா. அதை நினைக்கிற தாப்புனே அந்த காத்தீங்களா. எனக்கு தாவீதாதான் ஒரு கரடிக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் கரடி வாய்க்கு தப்பிவிட்ட தேவன் என்னை இருக்கு தப்பிப்பார் சொல்கிறான். அதே மாதிரி இந்த கலெல்லாம் தப்பி வைக்க சிந்திங்களே, இந்த பயங்கரமான காலத்திற்கும் இதுக்கு பின்பாக இருக்கும் ஃபைனான்ஷியல் அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் எங்களை காக்குவிக்க நீர் போதுமானவரை இருக்கிறீர் என்று நம்ம விசுவாச அறித்து செய்வோம்னா அது நம்ம நல்லா இருக்கும். அதனால தான் சங்கீதம் எப்பயும் நான் துதிக்கிறான், கத்தரை எப்பொழுது நான் என் குன்பாக வைத்திருக்கேன், துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும்னு சொல்லி நான் கத்தரை துதிப்போம் என்றால் இது எவ்வளோ நல்லமான ஒரு காரியமாக இருக்கும். தாவீது தனக்குள்ளாக விசுவாச வார்த்தைகளை எவ்வாறு பேசிக்கொண்டானோ அப்படிவாறு நம்ம பேசிக்கொள்வோம். அப்போ என் ஆத்மாவை நீர் தீங்குக்கு விடீர் என்று சொல்கிறான், எல்லாத்துக்கும் எனக்கு விலக்கி காப்பீர் என்று சொல்கிறான், நான் பயப்படுற நாளிலே உன்னை நம்புவேன் என்று சொல்கிறான், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது உன்னுடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றும் சொல்கிறான். அவ்வாறு தேவனுக்குள்ளாக நான் திடப்படுத்திக் கொள்வோம். கத்தை பெரிய காரியங்களை செய்வார், கத்தை தான் எங்களை ஆசிரிப்பாராக சில அறிவிப்புகள் சொல்ல விரும்புகிறேன். சர்ச் எப்போ திறக்கணும் இன்னும் ஆங்கிலிக்கன் சபையிலேருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வரல. வந்ததும் நம்ம ப்ரேயர் குரூப் மூலமாக எல்லாருக்கும் அதை அறிவிக்கப்படும். அதுக்காக நாம் ஜெபிப்போம், வாஞ்சோடு நாம் ஜெபிப்போம். எப்போ ஆலயத்துக்கு போவோம் என்ற தாவீது கதறின மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கதறிக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவிலே தேவன் காரியத்தை கைகூட செய்வார் என்று நம்ம விசுவாசித்து நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் தயவு செய்து என்ன ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஒரு ஸ்டே அட் ஹோம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் எங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். குடும்பங்களாக சில போய் மீட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா யார் யார் எங்கெங்கே போயிட்டு வர்றாங்கன்னு தெரியாது. அதனால் சமுதாய தொற்றுன்ற ஒரு காரியம் இருக்குது, அதனால் அது மற்றவங்ககிட்ட போகிறப்ப அது பரவிடும். அதனால் தயவு செய்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக போகும்பொழுதும் நீங்கள் பாதுகாப்பாக க்ளவுஸு மாஸ்க்கு எல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அது நல்லாயிருக்கும். சரியா, என்னுடைய ரிக்வஸ்ட் தான், நீங்கள் அதை கடைப்பிடித்தோம் என்றால் நமக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அது நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அதுக்கு சில காரியங்களுக்காக நான் ஜெபிப்போம். சரியா, எல்லா பாரத்தோடு நான் ஜெபிப்போமா. மைமின் தாப்புனே, இந்த நாளுக்காக வருகிறோம் தாப்புனே. மேலுமாக இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆன்லைன் மூலமாக கூடி ஜெபிக்கத்தக்கதாக நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தாப்புனே. எப்படி ராஜா அப்பா என் சபையில் பாதிக்கப்பட்டிருக்க அருமையான குடும்பங்களுக்காக வருகிறோம். அருமையான லெனின் அப்பா பலவீனப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்காங்கப்பா, அப்படியே காயம்பட்ட கரம் மகன் மேல் அமர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியத்திற்கும் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தேவன் அவளை நினைவு கூறுக்கு தாப்புனே. காயம்பட்ட கரம் மகன் மேல் அமர்ற கிருபிக்காக நன்றி. ஒரு பரிபூர்ண சுகத்தை விடுதலை கொடுக்க கிருபிக்கு நன்றி. கடந்து வந்து எங்கள் மத்தியிலே சாட்சி சொல்லும் நாமத்தை மேம்படுத்த போற கிருபிக்காக நன்றி சேத்ரம். அப்படி காயம்பட்ட கரம் அமர்ந்த கிருபிக்கு நன்றி. அப்படி படுக்கை மாற்றி போட்ட கிருபிக்காக நன்றி. கொடுத்த பரிபூர்ண சுகத்துக்கு விடுதலைக்கு நாங்கள் இந்த நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில் அவர் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு வாலிபு தம்பிகளுக்காக வருகிறோம், ஐயா சகோதரர்களுக்காக வருகிறோம், ஸ்டீவுக்காக வருகிறோம், ரமேஷ்காக வருகிறோம், பிரேம்காக வருகிறோம், ஐயா கெனடிக்காக வருகிறோம், அப்பா ராஜாராமுக்காக வருகிறோம், லியோக்காக வருகிறோம், நித்திக்காக வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு சுவப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா அப்படி காயம்பட்ட கர பிள்ளை மேல் அமர்ந்து இந்த எல்லாவித பலவீனங்கள் சுகவீனங்கள் இந்த விடுதலை கொடுக்குற கிருபைக்காக நன்றி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடி இயேசு ரத்த கொட்டைக்குள்ளாக என்னுடைய ஆவி ஆத்மஸ்தரத்தை அப்பா முழு சபையை குடும்பங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. எப்பொழுதும் கத்திரைய வார்த்தை பந்து கொள்ளும் மகனை தரத்துக்கு மறைத்துக் கொள்ளுங்க. ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைத்த போற கிருபைக்காக நன்றி சேத்திரம். சகல துதிகரமே செலுத்துகிறோம். எல்லா உலகத்திலையும் இயேசுக்கு சஞ்சபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். மீண்டும் இந்த வாரங்களிலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் மேரேஜ் ஆனிவர்சரி கொண்டாட பிள்ளைகளை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போமா. மைமுள தாப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக மீண்டும் நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளோ அப்பா சபையில் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண ஆணிலே ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசம் குடும்பங்களையும் நாங்கள் நினைக்கிறோம் தாப்பனே. இம்மட்டும் பிள்ளைகளுக்கு போதுமான கிருபைக்காக நன்றி. கடந்து வந்த பாதை எல்லாவற்றிலும் போதுமான கிருபைக்காக நன்றி. வருடங்களை நன்மையால் முடிசூட்டும் தேவன் வரப்போ ஆண்டுகளை பிள்ளைகளுக்கு நன்மையால் முடிசூட்டுவீராக.
மன மகிழ்ச்சியின் ஆண்டாக, மன ரம்யத்தின் ஆண்டாக, இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றும் ஆண்டாக, நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும் ஆனால் விரும்புவதோ ஜீவ விருட்சம் போல இருக்கின்றாக வாஞ்சித்த காரியங்கள் கைகூடி ஒரு ஆண்டாக இருக்கத்தக்கதாக பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறப்பா. குடும்ப ஜீவத்தில் புதிய ஆண்டுகள் பிரவேசிக்க பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் குடும்பத்தில் என்னை பாராட்டி இல்லாத கிருபைக்காக நன்றி. இந்த காலங்களில் அப்பா தங்களுடைய குடும்ப ஜீவத்தில் கொடுத்த வாக்கிய குடும்ப வாக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி ஒடுத்துக்கிறோம், சோத்திருக்கிறோம். பிள்ளைகளுக்காக நன்றி சேர்த்துறோம். பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் அப்பா. 128 சங்கீதம் சொல்லப்பட்ட சகல குடும்ப வாக்கியமும் இந்த குடும்பங்களில் இருக்க வேண்டுமாய் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். அப்படி கிருபைக்கு மொழி கொழுங்க. புத்திர பாக்கத்துக்கு எங்கே இருக்க குடும்பங்களுக்காக வருகிறோம். 8 நாளிலே ஒரு அழகு ஆனந்த கழிப்பாக மாற்றி அவள் நினைவு ஒரு சித்தம் கொண்ட கிருபைக்கு நன்றி சேர்த்துறோம். பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். எல்லா உலகத்திலையும் ஜபிக்கிறோம் பரப்பிதாவே. ஆமே. இப்போ அருமையான தம்பி துரை தேவன வார்த்தை நமத்தில பகிர்ந்து கொள்வார்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈட இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த ஆன்லைன் மூலமாக உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லாரும் சர்ச்சுக்கு வந்து நம்ம எல்லாரும் கூடி தேவனை ஆராதிக்கிற அவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இப்போது இந்த சூழ்நிலைகளின் நிமித்தம் இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவர் கிருபையாக இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கும் எல்டர்ஸ்க்கும் இதன் பின்னணியிலிருந்து உழைக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலே தொடர்ந்து பேசுவாராக. இந்த நாட்களிலே நாம் மிகவும் அதிகமாக உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை கிருபை, கிரேஸ். கிரேஸ். இந்த கொரோனா தொற்று வியாதி நேரடியாக மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்ம எல்லாரும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நம்ம எல்லாரும் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை கிரேஸ். கிரேஸ், கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்கிற இந்த வசனத்தை எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போதுதான் நாம் உணர்கிறோம். எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்ம இப்போதுதான் உணர்கிறோம். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதருடைய கிருபை, நமக்கு சுகம் தருவதருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை தான். அன்மெரிட்டட் ஃபேவர்ம்பாங்க, தகுதி இல்லாதவர்களுக்கு பாராட்டப்படுகிற ஈவுன்னு சொல்லி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி கிருபையின் பரிமாணங்கள் அது அநேகம் உண்டு. கிருபை தருகிற காரியங்கள் அநேகம் உண்டு. அந்த ஆச்சரியமான கிருபை, ஆச்சரியமான அமேசிங் கிரேஸ் தருகிற ஒரு 5 காரியங்களை நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து தியானித்து தொடர்ந்து அந்த கிருபையை பெற, அந்த கிருபையிலே வளர நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தியானிக்க ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே உதவி செய்வாராக. அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை இருக்கிற இடங்களிலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரே ஆச்சரியமான கிருபையை குறித்து இன்னும் ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் நாம் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி திறந்த மனதோடு நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். My heart to you.
என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமே, ஆமே. ஜான் நியூட்டன் என்கிற தேவ மனிதர் எழுதின பாடல் இந்த பாடல், அமேசிங் கிரேஸ். ஒரு காலத்தில் பாவத்தின் அகோர பிடியிலே இருந்தவர், ஒரு ஸ்லேவ் ட்ரேடர், அடிமைகளை விற்கிற அந்த தொழிலை செய்து கொண்டு வந்தவர், தேவ கிருபையை உணர்ந்து எழுதின ஒரு பாடல், அருமையான பாடல், அமேசிங் கிரேஸ். வாட் இஸ் கிரேஸ்? தேவ கிருபை என்றால் என்ன? பாஸ்டர் வந்து நம்முடைய சர்ச்சில் சில வருடங்களுக்கு முன்பாக தேவ கிருபையை குறித்து மிக விரிவான ஒரு செய்தி அவர்கள் எடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒருவேளை இந்த தியான பகுதியிலும் கூட நாம் சில காரியங்களை அதை நாம் மறுபடியும் நினைவுபடுத்துவோம். ஒரு தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லுகிறார், கிரேஸ் இஸ் எவ்ரிதிங் டு தோஸ் ஹூ டு நாட் டிசர்வ் எனி திங். கிரேஸ் இஸ் எவ்ரிதிங் டு தோஸ் ஹூ டு நாட் டிசர்வ் எனி திங். கிருபை என்பது எதுவுமே பெற தகுதி இல்லாதவர்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது போல. கிருபை என்பது எதுவுமே பெற தகுதி இல்லாதவர்களுக்கு எல்லாமே கிடைப்பது போல. இன்னொரு தேவ மனிதர் சொல்லுகிறார், இட் இஸ் த கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட், எப்போதுமே நம்முடன் இருக்கிற தேவ பிரசன்னம். பிரிட்டிஷ் தேசத்திலே, பிரிட்டன் தேசத்திலே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, கம்பேரிட்டிவ் ரிலிஜியன், அதாவது எல்லா சமூக மத எல்லாரும் கூடி, எல்லாரும் சேர்ந்தவர்கள் கூடி ஒரு மகாநாடு நடத்தினார்கள். அப்போது அங்கே ஒரு விவாதம், ஒரு டிஸ்கஷன் நடந்து கொண்டிருந்தது. அதில் வாட் இஸ் யூனிக் டு கிறிஸ்டியன் ஃபைத், வாட் இஸ் யூனிக் டு கிறிஸ்டியன் ஃபைத், கிறிஸ்தவத்திலே மிக வித்தியாசமான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி அவர்கள் விவாதித்து கொண்டிருந்த பொழுது, அவர்கள் சிஎஸ் லூயிஸ் என்கிற தேவ மனிதர் நம்ம அறிந்திருக்கிறோம், அவர் அந்த இடத்துலே வந்தார். அவர் வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டபோது அப்படி சொன்னாங்களா, அந்த மாதிரி, வாட் இஸ் யூனிக்ஸ் டு கிறிஸ்டியன் ஃபைத், எது கிறிஸ்தவத்தில் மிக வித்தியாசமான நம்பிக்கை என்று கேட்டபொழுது அவர் சொன்னாரா, அது ரொம்ப ஈஸி. ஓ, தட்ஸ் ஈஸி, இட் இஸ் கிரேஸ், இது கிருபை என்று சொன்னாராம். அநேக சமயங்களிலே நம்ம யோசிக்கிற வைக்கிற ஒரு கேள்வி உண்டு, அநேக சமயங்களில் நம்ம என்னை உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மட்டும் வேறு பிரித்து அழைத்து ரட்சித்து ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட திவ்ய வசனங்களை கேட்க நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரே, இதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால் ஒரே ஒரு பதில்தான் வரும், அது தேவனுடைய கிருபை, இட்ஸ் இஸ் கிரேஸ். அந்த கிருபை தருகிற ஒரு ஐந்து காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, கிருபை தருகிற முதல் காரியம் ரட்சிப்பு, சால்வேஷன். இட் கிவ்ஸ் அ சால்வேஷன், அது தருகிற முதல் காரியம் ரட்சிப்பு. தீத்து 2:11 வாசிக்கலாம். தீத்து 2:11, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி எல்லா மனுஷருக்கும், போதும் தம்பி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லாருக்கும் தேவ கிருபை தேவை, எல்லாருக்கும் தேவனுடைய ரட்சிப்பு தேவை. ஏனென்றால் நம் வேதத்திலே வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம் என்று நாம் வாசிக்கிறோம், இழந்தோம் என்று நாம் ரோமர் 3:23 நாம் வாசிக்கிறோம். ஏன்? நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தார்கள். பாவம் இந்த உலகத்திற்குள் பிரவேசித்தது, அந்த பாவ வித்திலே பிறந்த நீங்களும் நானும் தொடர்ச்சியாக பாவம் செய்து நாம் தேவ மகிமையை இழந்தோம், பாவத்தினாலே நாம் மரித்து போயிருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம்.
நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த உங்களையும் என்னையும் மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நியாய பிரமாணத்தின்படி அக்கார்டிங் டு த லா தண்டிக்கப்பட வேண்டிய உங்களையும் என்னையும் ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அதைத்தான் யோவான் 1:14-17 வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிற்று. அந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:5 வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:5, அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:8 வாசிங்க. இந்த விசுவாசம் கூட அவருடைய கிருபைதான். இன்னைக்கு நீங்களும் நானும் பெற வேண்டிய, இந்த மனுக்குலம் பெற வேண்டிய தண்டனைக்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ரோமர் 3:24 வசனத்திலே நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். ரோமர் 3:24 வாசிக்க கேட்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். டாக்டர் பில்லி கிரகாமை குறித்து ஒரு சம்பவத்தை வாசித்திருக்கிறேன். அவர் ஒரு முறை கார் ஓட்டி கொண்டு போகும்போது ரொம்ப ஓவர் ஸ்பீட்ல போயிட்டாராம். அப்போ வந்து இவர் கோர்ட்டு, அப்போ வந்து அவர் தன் தண்டனை ஒத்துக்கொண்டார், கோர்ட்டுக்கு போனார். அப்போ $10 அவருக்கு ஃபைன் போட்டாங்களாம். அப்போ இந்த ஜட்ஜு வந்து அவர் ஃபைனை போட்டுட்டு அவர் ரியலைஸ் பண்ணாரா, உணர்ந்து கொண்டாரா, இவர் வந்து பெரிய ஊழியக்காரராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னாரா, சி ஐ கான் கேன்சல் த பனிஷ்மெண்ட், நான் அந்த தண்டனை நம்ம என்ன செய்ய என்ன செய்ய முடியாது, நான் விளக்க முடியாது, ஆனால் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு பதிலாக நானே என்ன செய்கிறேன், இந்த $10 நான் பே பண்ணிடுறேன், நான் செலுத்திடுறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக செய்தார். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலே உங்களுக்காக எனக்காக செய்தார். பாவத்தினுடைய அந்த அகோரத்தை, பாவத்தினுடைய விளைவை நாம் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே உணர்ந்து பார்த்தோம் என்றால் கிருபையின் ஐஸ்வர்யத்தை, மேன்மையை, மகிமையை, ஆச்சரியமான கிருபையின் ஆழத்தை நாம் என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ரெண்டாவதாக கிருபை தருகிற ரெண்டாவதான காரியம் என்ன? திவ்ய பலம், டிவைன் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். இட் கிவ்ஸ் அஸ் டிவைன் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். அது கிருபை தருகிற ரெண்டாவது காரியம், திவ்ய பலம். தேவன் நம்மை ரட்சித்து அப்படி இந்த உலகத்தில் எப்படியாவது போங்கப்பா அப்படின்னு விடுகிற ஆண்டவர் அல்ல. சவால் நிறைந்த நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது அவருடைய கிருபையே. புலம்பர் 3:22 நான் எப்போது நான் நினைத்து கொண்டிருப்பேன், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்று அதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறோம் எல்லாரும். இந்த நாட்களிலே இந்த கொரோனா எந்த தொற்று வியாதி வந்து அநேகரை நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாயிக்கு இருக்கிறது. வியாதிகள், பலவீனங்கள், மரப்பு, இழப்புகள், பிரிவுகள், அநேக காரியங்கள், கண்ணீர், கவலை, வேதனை, வருத்தம், சஞ்சலம், போராட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே
இந்த இந்த சூழ்நிலை நீங்க உதவி செய்யும், இதிலே ஒரு மாற்றம் வர உதவி செய்யும், ஜபத்திற்கு பதில் தாரும் என்று நம்ம அநேக சமயங்களை கேட்கிறோம். ஆனால் அநேக சமயத்தில் ஆண்டவர் பதில் தருகிறார், மற்றொரு சமயங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பவுலுக்கு சொன்னது போல 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவர் அநேக சமயங்களுடைய நம்முடைய ஜபத்திற்கு பதில் தர மாட்டாரோ, ஏன் பதில் தர மாட்டேங்கிறார் என்னும் நினைக்கிறோம். பவுல் 3 தரம் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அவரிடத்தில் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய கிருபை தான் நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. நாட்களில் கேள்விகள் வருகிறது. இந்த நாட்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க, கொரோனா பற்றிலாம் பேசாதீங்க, அதை பற்றி பேசக்கூடாதும்பாங்க. அப்படிலாம் பேசுகிற என் ஃப்ரெண்டுலாம் சில சமயம் ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்கள் வந்து ஜான்சன் சார் நீங்கள் கொரோனா பற்றி பேசாங்கன்னு. 2 நிமிஷத்தை கூட தாங்காது, மறுபடியும் அந்த மேட்ரு தான் வரும். இந்த நாட்களில் அநேக கேள்விக்குறிகள் அநேகருக்கு வந்திருக்கிறது. வேலை இழப்புகள், அதாவது இன்டைரக்டாக கான்சிக்வன்ஷியல் எஃபெக்ட்டும்பாங்க, இன்டைரக்டாக பாதிப்புகள், வேலை இழப்புகள், சம்பள குறைவுகள். நீங்கள் லீவ் லாங் லீவில் இருங்கன்று சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. தொடர்ந்து வேலை வருமா, சம்பளம் மறுபடி ஒரு நம்ம வாங்கின சம்பளம் கிடைக்குமா, எதிர்காலம் என்னாகும், பிள்ளைகளுடைய படிப்பு என்னாகும், இந்த வியாதி வந்திருக்கிறது, இதிலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும், இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்கிற கேள்விகள் வருகிற பொழுது நாம் சோர்ந்து போகிறோம், நாம் கலங்கி போகிறோம். உண்மைதான். ஆனால் தேவ கிருபை நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம், 1 பேதுரு 5:10 வாசிங்க. 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. That God of all grace who call you to his eternal glory in Christ will himself perfectly confirm, strengthen and establish. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். கடினமான பாதையில் அவர் கடந்து போனார், பல நெருக்கங்களின் வழியாக அவர் கடந்து போனார். பால்சாமி கூட சென்ற வாரம் அதை குறித்து அவர்கள் எடுத்தார். 2 கொரிந்தியர் 4:8 வாசிக்க வேண்டாம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. ஏனெனில் இந்த மகத்துவ வல்லமையை இந்த மண்பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து சொல்லுகிற போது, திகைத்து நிற்கிற சூழ்நிலையிலே கடந்து சொல்கிற போது, திடீரென்று எதிர்பாரான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையை ஸ்தம்பித்து நிற்கிற பொழுது தேவ கிருபை நம்மை ஸ்திரப்படுத்துகிறதா இருக்கிறது. எபிரேயர் 13:9 வாசிக்கிறோம், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. இந்த நாட்களிலே எப்போதும் இல்லாத அளவுக்கு நாம் தேவ கிருபையை சார்ந்து கொள்வோம். தேவ வசனங்களை தியானித்து அந்த திவ்ய பலத்தினாலே நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வோம், நாம் ஊக்குவித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார், தம்முடைய கிருபையினாலே பலப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 தசலோனிக்கேயர் 2:16-17 வாசிங்க. 2 தசலோனிக்கேயர் 2:16-17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த நாட்களிலே தேவ கிருபையை நாம் சார்ந்து பலப்படுவோம், ஸ்திரப்படுவோம். மூன்றாவதாக கிருபை தருகிற மூன்றாவதான காரியம் என்ன? தேவன் நம்மை ரட்சித்து நம்மை விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல என்று சொன்னேன். நமக்கு திவ்ய பலத்தை தருகிற ஆண்டவர், அது மட்டுமல்லாமல் திவ்ய வழிநடத்தலை தருகிற ஆண்டவர். கிரேஸ் கிவ்ஸ் அஸ் கைடன்ஸ், கிரேஸ் கிவ்ஸ் அஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்.
வழி நடத்தல் போதிக்கிறது. தீத்து 2:11-13 வரை வாசிங்க. நான் வாசித்த வசனம் தான், மீண்டும் வாசிக்கலாம். தீத்து 2:11-13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நமக்கு கிருபை போதிக்கிறது, நம்மை நல்வழிப்படுத்தி நமக்கு போதனை செய்கிறது. இன்று இந்த நாட்களிலே அநேக உபத்திரவங்கள் போராட்டங்கள் மட்டுமல்ல, நல்ல கவனிங்க, பாவ சோதனைகளும் வரும். ஏன்னா இந்த நாட்களில் தனிமை, வறுமை, வேலையில் பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறைகள், ஊர்லேருந்து ஃபோன் வருது, நம்மை கலங்க வைக்கிறது. என்ன செய்வது என்று யோசிக்கிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம். அந்த நேரங்களிலே சாத்தான் நம்மை தவறான வழிக்கு செல்ல நம்மை தூண்டுகிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக ஆங்காங்கே இருக்கிற சகோதரர்கள், தயவு செய்து இந்த காரியத்திலே நீங்கள் கவனமாக இருக்கும்படி. சகோதரர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் குடும்பமாக இருக்கிறவர்களும் எல்லாரும் தான் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபனுடைய 1 பால்சம்பேர் போன வாரம் அதை எடுத்திருந்தாங்க. அதில் பலவிதமான சோதனை, 1 பலவிதமான சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள்னு இந்த 1 ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வந்துட்டு சடனாக 12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது வந்து ட்ரையல்ஸ் இல்லை, இது டெம்டேஷன், இது பாவ சோதனைகள். அது பாடுகள், உபத்திரவங்கள், இது பாவ சோதனைகள். நான் அநேக சமயங்களில் 2 பிரித்து நம்ம வந்து தியானித்திருக்கோம். ஆனால் இணைத்து தியானித்து பார்க்கும்போது இங்கே ஒரு நமக்கு ஒரு அர்த்தம் புரிகிறது. இப்படிப்பட்ட நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள் வருகிற பொழுது நம்மை சோதிக்க சாத்தான் தூண்டுகிறான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நீ வீட்டில் இருக்கீங்க, ரூமில் இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க, பல காரியங்கள் மனதில் வந்துட்டுருக்கு. எப்படி இருக்குமோ, பணப்பற்றாக்குறை இருக்க, எப்படி சமாளிக்க போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பண்ணிட்டு இருக்கேன், பைபிளெல்லாம் இருங்க, பைபிள் வாசி என்ன உங்களுக்கு இதாக, வாங்க நம்ம ஒரு சின்ன ஒரு பெக் அடிப்போமே, ஒரு சின்ன ஒரு இது பண்ணுவோமே, கொஞ்சம் நல்லா இருக்கும், வாங்க ஒரு சின்ன ஒரு படம் பார்ப்போம், ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தா கொஞ்சம் கவலைகளை மறந்து இருக்கலாம்னு சொல்லி சில நண்பர்கள் நம்மை தூண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது நாம் தேவ கிருபையை சார்ந்து கொண்டு நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நாம் வந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் எப்படி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம சொல்ல முடியும், நான் இந்த தவறை செய்துவிட்டு நினைக்க வேண்டிய காரியம் இல்லை, நாம் திகைத்து நிற்க வேண்டிய காரியம் இல்லை, தேவனை விட்டு தூரப்போகிற நேரம் அல்ல இது. தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபாசன தண்டை சேர வேண்டிய நாட்கள். எபிரேயர் 4:15-16 வாசிங்க. எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேரக்கடவும். ரோமர் 5:20 வாசிக்க வேண்டாம், பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று வாசிக்கிறோம். பாவ சூழ்நிலைகள், பாவ சோதனைகள், எல்லா உலகப்பிராரமான டெம்டேஷன் எல்லாம் நம்ம வந்து தாக்கினாலும் தேவ கிருபையை சார்ந்து கொள்ளும்போது நம் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா.
பாவம் நம்மை மேற்கொள்ளாது. எந்த விதமான பெற்றோர்கள் இல்லை, சகோதரர்கள் இல்லை, எந்த விதமான கணக்கு ஒப்புவிக்கிற சூழல் இல்லாத எகிப்தி தேசத்தில் எப்படி யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டானோ அதே போல தேவ கிருபையை சார்ந்து கொண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தோம். ஒருவேளை தவறி இருந்தாலும், ஒருவேளை சில இடங்களில் தவறி இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். சங்கீதம் 103:8 நாம் வாசிக்கிறோம், அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். நான்காவதாக கிருபை தருகிற நான்காவதாக காரியம் என்ன? நற்கிரியை செய்கிற வாய்ப்பு. கிரேஸ் கிவ்ஸ் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ். கிரேஸ் கிவ்ஸ் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ். தேவ கிருபை நமக்கு தருகிற நான்காவது காரியம் என்ன? தேவனுக்காக நாம் ஊழியம் செய்ய, நற்கிரியை செய்கிற ஒரு வாய்ப்பு. எபேசியர் 2:8-10 வாசிக்க கேட்போம். அதுல ஒரு ரகசியம் நம்ம எல்லாருக்கும் அறிந்ததுதான், நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபேசியர் 2:8-10, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக, அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கார். He has created opportunities for us to do good works because of God's grace. தேவன் நமக்கு அந்த நற்கிரியைகளை செய்கிற அந்த வாய்ப்பை கிருபையினாலே ஏற்படுத்தி இருக்கிறார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிரியையினாலே அல்ல. நாம் we are saved by grace not by works. ஆனால் கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிரியை செய்கிற வாய்ப்பை தருகிறவர் தேவன், அவருடைய கிருபை. அந்த கிரியை செய்கிற வாய்ப்பை நாம் கிருபையாய் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இந்த நாட்களிலே, இந்த சவாலான நாட்களிலே, இந்த கடினமான சூழ்நிலையிலே நம்மை சுற்றி இருக்கிற எல்லார் மத்தியிலும் நாம் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. அந்த நற்கிரியை செய்ய தேவ கிருபை நமக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்கள் நாம் நற்கிரியை செய்ய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறார். 2 Corinthians 9:8 வாசிங்க. 2 Corinthians 9:8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். 1 Peter 4:10-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 Peter 4:10-11 வாசித்து பாருங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் போதும், ஒருவருக்கொருவர் நீங்க உதவி செய்யுங்க. இந்த நாட்கள்ல அநேகர் சகோதரர்கள் குடும்பங்கள் இந்த கொரோனா பாதிப்புல நேரடியாக மறைமுகமாக அநேக நெருக்கத்தின் பாதையில கடந்து சொல்லுகிறார்கள், திகைப்பின் பாதையில கடந்து சொல்லுகிறார்கள், கலக்கத்தின் பாதையிலே கடந்து சொல்கிறார்கள், கண்ணீரின் பாதையிலே கடந்து சொல்கிறார்கள், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற இருளின் பாதையிலே கலந்து சொல்கிறார்கள். நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்ய ஆண்டவர் கிருபையாய் இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து
நாம் இந்த நாட்களிலே நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக சமயங்களில் யோசிப்போம், நம்ம என்னங்க செய்ய முடியும், நம்ம ஒரு சாதாரண ஆள், நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் என்ன செய்ய முடியும். ஒன்றும் வேண்டாம், நான் எப்பவும் சொல்கிறது போல தான், நான் போன மெசேஜில் கூட சொன்னேன், ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் உங்களை என்கரேஜ் பண்ணால் போதும், ஃபோன் பண்ணி கேட்டால் என்கரேஜ் பண்ணால் போதும், நம்மளால் முடிந்த உதவி செஞ்சால் போதும். நம்ம ஒருவேளை நமக்கே ஒருவேளை எனக்கே சம்பளம் வரல பிரதர், சரியா, எனக்கே கொஞ்சம் தான் வந்திருக்கு, எனக்கே ஆஃப் சேலரி தான் கொடுத்தாங்க, நான் என்ன செய்ய முடியும். நமக்கு முடிந்த, பவுல் வந்து அதை பற்றி ரொம்ப அழகாக, அதுக்கு ஒரு வேதத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது. ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம் நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பை ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். கடைசியாக 5வதாக கிருபை தந்திருக்கிற 5வது காரியம் என்ன? மகிமையான நம்பிக்கை. Glorious hope, மகிமையான நம்பிக்கை. தீத்து 2 வாசித்தோம், 11 மறுபடி வாசிங்க. இதில் அந்த அதனுடைய எல்லாவற்றையும் உள்ளடக்கி அருமையான ஒரு வசனங்கள். தீத்து 2:11-12 மறுபடி வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு. இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலகத்தின் வாழ்க்கை வந்து, உலகத்தில் நமக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல ஒரு படிப்பு வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல ஒரு சேமிப்பு வேணும், நம்முடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொள்ளணும், அதெல்லாம் தேவைதான், ஆசீர்வாதங்கள் தேவைதான். ஆனால் நம்ம அதற்காக அதை நம்பி நம்ம இந்த உலகத்தில் இல்லை. நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பெரிய 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 பணக்காரர்கள் இருக்கிறார்கள், பெரிய சினிமா நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள், விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ செல்வாக்கு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இல்லாத, அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கிருபை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். அதுதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. பேதுரு இதை லிவிங் ஹோப் என்று எழுதுகிறார், ஜீவனுள்ள நம்பிக்கை. இன்னொரு இடத்துல பேதுரு எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? 1 பேதுரு 1:13 வாசிங்க. 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். பவுல் எழுதும்போது இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று அவர் எழுதுகிறார். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எழுதுகிறார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று அவர் தன்னை அவர் தேற்றுகிறார். ரோமர் 5:2 வாசிக்கலாம். ரோமர் 5:2 வாசிப்போம். ரோமன்ஸ் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற. தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அந்த நம்பிக்கையை, அந்த க்ளோரியஸ் ஹோப், அந்த மகிமையான நம்பிக்கையை தருவது நம் தேவ கிருபை. இந்த உலகத்தில் இன்னைக்கு பாடுகள் உண்டு, இந்த உலகத்தில் வியாதிகள் உண்டு, இந்த உலகத்தில் மரணங்கள் உண்டு, இந்த உலகத்தில் பிரிவுகள் உண்டு. நம்ம வெளிப்படுத்தல 21:4 நம்ம அநேக சமயங்களில் வாசித்திருக்கிறோம், வியாதி உண்டு, மரணம் உண்டு, பிரிவு உண்டு, கண்ணீர் உண்டு, அலறல் உண்டு.
ஆனால் நாம் அவரோடு யுக யுகமாக இருக்க போகிற அந்த இடத்துல இது எதுவுமே இல்லை. ஆண்டவரோடு யுகம் யுகமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆறுதலாய் நம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த யுகம் யுகமாய் ஆராதிக்கிற அந்த ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் உண்டு. அதை தருகிற அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை தருகிறது தேவ கிருபை. சாரல் நரஜ் அம்மா ரொம்ப எல்லா பாடல்களுடைய வரியிலையும் அவங்க அந்த நித்தியத்தை குறித்து அந்த நித்திய நம்பிக்கை குறித்து தான் எழுதி முடிப்பாங்க. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமேன்னு சொல்லி என்னை மறவா இயேசுநாதா அந்த பாடல் எழுதுவாங்க. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடும். அதே மாதிரி அனாதி தேவன் உன் அடைக்கலமே அந்த பாடலில் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்பும். இந்த உலக வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கை என்பதை நாம் இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் உணர்ந்திருக்கிறோம். நாம் சென்ற செய்தியில கூட தியானித்தோம். நாம் பெற்றிருக்கிற அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மை இன்னும் ஸ்திரப்படுத்தட்டும். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை தேவ நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு கன்க்ளூஷனாக இந்த செய்தியின் இறுதியாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான தேவ கிருபையை the amazing grace-ஐ பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அதான் அந்த யூனிக் டு கிறிஸ்டியன் ஃபெய்த் என்று சிஎஸ் லூயிஸ் சொன்னார். கிரேஸ், எதுவுமே செய்ய வேண்டாம், ஒன்னே ஒன்று தான் செய்யணும், நம்ம தாழ்த்தணும். வாசிங்க யாக்கோபு 4:6, ஜேம்ஸ் 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 பேதுரு இதைத்தான் எழுதுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பவுல் அந்த கிருபையின் மேன்மையை உணர்ந்ததுனால தான் 1 கொரிந்தியர் 15:10 எழுதுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்து, நான் அல்ல, நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நான் ஒரு ப்ரேயர் செல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அல்ல நம்ம சர்ச்சில் சொன்னாலும் ஞாபகம் இல்லை. நம்ம இந்த அருவியில் குற்றால அருவி அதுக்கெல்லாம் நம்ம போயிருப்போம். அப்போ நம்ம உயர போக 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 அந்த அருவின் உயர உயர போக போக தண்ணி நம்ம மேலே படாது. ஆனால் கொஞ்சம் கீழே இறங்கி 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 வரும்போது நம்ம இப்போ கீழே இறங்க இறங்க அங்கே அந்த அருவியிலேருந்து நம்ம மேலே வேகமாய் தண்ணி நம்ம நிரம்பி நம்ம மேலே கொட்டுக்கிறதா இருக்கும். அதே மாதிரி தான் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்த 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 தெய்வ கிருபை நம்மேல் அளவிடா முடியாத அளவுக்கு பொழிகிறதா இருக்கிறது என்பதனை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ரெண்டாவது, நிறைய காரியங்கள் இருக்கு, நான் நேரத்தின் அனுமதி அருமை கருதி நான் வந்து இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்றேன். 2 பேதுரு 1:2-3 வசனங்களை வாசிக்கலாம். 2 பேதுரு 1:2-3. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அறிகிற அறிவினால், கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். அப்போ நாம அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு இங்கே எழுதுகிறார், அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அந்த அறிவு நமக்கு தருகிறது. எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து தேவ சமூகத்திலே தனிப்பட்ட விதத்திலே நாம் ஜெபிக்க தியானிக்க நேரத்தை கொடுத்து, ஒருவேளை நம்ம சர்ச்சுக்கு வர முடியல, ப்ரேயர்ஸ் எல்லாம் அட்டன் முடியலன்னு சொல்லி அப்படியே அதையே நினைச்சிட்டு இருக்காம, இதையே நினைச்சிட்டு இருக்காம, நாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாசிட்டிவாக நம்ம உபயோகித்து தெய்வ சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் இன்னும் அவரோடு நெருங்கி உறவாட அவரை அறிகிறே அறிவிலே வளர்ந்து அந்த தேவ கிருபையிலே இன்னும் வளர, இன்னும் பலப்பட, இன்னும் அந்த கிருபையை ஏராளமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவர் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைம்லையும்
ஏழைகளை கூப்பிட்டு பக்கெட்டு கொண்டு வாங்க, நீ எந்த பக்கெட்டு கொண்டு வரீங்க அந்த அளவுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏராளமான ஏழைகள் வருவாங்களாம், அவங்க எந்த பக்கெட்டு கொண்டு வராங்களோ அந்த பக்கெட் ஃபுல்லாக கிஃப்டை போட்டு எல்லா ஈட்டபிள்ஸ்லாம் போட்டு அவர் அனுப்பி விடுவாராம். வருடந்தோறும் அடுத்த தடவை அடுத்த வருஷம் வரும்போது இன்னும் பெரிய பக்கெட்டை கொண்டு வருவாங்களாம், அதுக்கு அடுத்த வருஷம் போது இன்னும் பெரிய பக்கெட்டை கொண்டு வருவாங்களாம். அப்போ ரெண்டு பேர் பேசிட்டாங்களாம், எப்படியா ஒவ்வொரு வருஷமும் இவர் பெரிய பெரிய பக்கெட்டை வந்து கொண்டு வராங்க, அவரும் கொடுத்துக்கிட்டே இருக்கார என்னன்னு. அப்போ மற்றவர் சொன்னாராம், அவருடைய ஐஸ்வர்யத்தையும் அவருடைய வெல்த்தையும் அவருடைய ஜெனராசிட்டி அவருடைய இரக்கத்தையும் அவங்கெல்லாம் அறிஞ்சதுனால கொண்டு வராங்கன்னு. அவருடைய வெல்த் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் அவருடைய இரக்கத்தையும் அறிந்ததுனாலே அப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் கிருபையிலே ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், தேவ சமூகத்திலே எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு வேணும், ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு வேணும், ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ரட்சித்தது தேவ கிருபை, ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்துகிறது தேவ கிருபை, ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறது தேவ கிருபை, ஆண்டவரே நாங்கள் நற்கிரியைகளை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு தருவது இந்த தேவ கிருபை, ஆண்டவரே இப்படிப்பட்ட அவநம்பிக்கையான நிலைமையிலே ஒரு நிலையற்ற வாழ்க்கையிலே எங்களுக்கு ஜீவன் உள்ள மகிமையான நம்பிக்கை தருகிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கிருபை எங்களுக்கு இன்னும் வேண்டும் ஆண்டவரே, இன்னும் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம் உண்மையாய் தாழ்த்தும் போது தேவன் அளவிட முடியாத கிருபைகளை நமக்கு அளிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுக்கு இந்த கிருபை வேணும், ஆண்டவரே அந்த கிருபை வேணும், ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலமுடன் சேவை செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஜபத்தோடு ஜபமாய் இந்த பாடலை நம்ம பாட இருக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்துல நம்ம ஜபமாய் நம்ம பாட இருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். உண்மையாய் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தும் போது அவர் நமக்கு கிருபை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. மீண்டும் ஒருமுறை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே என்று சொல்லி எல்லார் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம பாடலாம். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே க
கிருபை வாழ்நாளெல்லாமது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே எங்கள் கண்மலைய மீட்பருமாகிய கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆச்சரியமான கிருபையின் மகிமையை மேன்மையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற ஆண்டவரே இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆச்சரியமான கிருபையை நாங்கள் இன்னும் தாழ்த்தி பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த நாட்களிலே ஆண்டவரே உலகெங்கும் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று வியாதி ஆண்டவரே கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதன் மூலம் அநேகர் ஆண்டவரே தங்களுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் இந்த குடும்பத்தை சமாதானப்படுத்தும்படியா அவருடைய சமாதானத்தினாலே நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஐசியூவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே நாங்கள் தியானித்தது போல நாங்கள் நிர்மூலமாகாத இருக்கிறது நம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே அந்த கிருபை அவர்களை சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வியாதி இன்னும் பரவ கத்தர் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் முன்னணியிலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே ஊழிய செய்கிற ஆண்டவரே இந்த மெடிக்கல் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் நர்சஸ் டெக்னீஷியன்ஸ் கிளீனர்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா அரசாங்கத்திற்காக ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்களுக்காக அதிகாரிகளுக்காக டிசிஷன் மேக்கர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அவர்களையும் பாதுகாத்துக் கொண்டு அவருடைய முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இதன் மூலம் ஆண்டவரே பொருளாதார பாதிப்பு நிமித்தம் ஆண்டவரே வேலை இழந்திருக்கிற ஆண்டவரே சம்பள பாக்கி இருக்கிற ஆண்டவரே பண பற்றாக்குறையிலே ஆண்டவரே பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளைகளுடைய ஆண்டவரே எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற ஆண்டவரே கேள்விக்குறி இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே அவர்களை ஸ்திரப்படுத்தும்படியாய் கிருபையினாலே திவ்ய பலத்தினாலே நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஆண்டவரே அருமையான ஆண்டவரே எங்கள் சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய பாஸ்டருக்காக எங்களுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காக எல்டர்ஸ்க்காக முன்னின்று ஊழிய செய்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ் கொண்டு வருகிற ஆண்டவரே உழைக்கிற அருமையான
அருமையான சகோதர சகோதரிகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையிலே விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அங்காங்கே கேம்பில் இருக்கிற ஆண்டவரே சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையில் இருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட அருமையான உலகெங்கும் இருக்கிற ஊழியக்காரர்கள் மிஷினரிகள் தூர இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபையினாலயங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையினாலயங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினாலே நாங்கள் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களாலே ஆகும் என்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய எல்லா தகுதியும் மேன்மையும் உம்மாலே உண்டாயிருக்கிறது. உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அன்யோனி வல்லத்திலும் நம் ஆண்டவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே அப்படியே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம்.